வணக்கம் நேர்களே டேன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியூடாக இயற்கை வழியிலே விவசாயம் செய்வது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் அறிந்து வருகின்றீர்கள் ஒரு வீட்டுத் தோட்டம் செய்கின்ற போது ஏற்படக்கூடிய சவால்கள் அதில் முக்கியமாக பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அந்நோய்களை எவ்வாறு இயற்கை வழியிலே கொள்வது என்பது பற்றிய முறைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிந்து வருகிறீர்கள் வருகின்றீர்கள் பல்வேறுபட்ட இயற்கை வழி கரைசல்களை எவ்வாறு வீட்டிலே தயாரிப்பது வீட்டிலே கிடைக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்கள் மற்றும் சமையலறையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எவ்வாறு இந்த இயற்கை வழி கரைசல்களை தயாரித்து உங்களுடைய பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதனை தெளிப்பது என்பது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றீர்கள் இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கரைசல் தொடர்பான விடயத்தை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே தெளிவுபடுத்த இருக்கின்றேன் இந்த அன்னமுன்னா வேம்பு மிளகாய் சாறு என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று விதமான இயற்கை வழி திரவியங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற ஒரு கரைசல் தொடர்பான விடயத்தை இன்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன் மேல் இந்த விடயங்களை ஏன் நான் இவ்வாறு பல்வேறுபட்ட கரசல்களை பல்வேறுபட்ட இயற்கை வழி கரைசல்களை உங்களுக்கு தயாரிப்பது அல்லது பயன்படுத்துவது தொடர்பான விடயங்களை கூறுகின்றேன் என்றால் உங்களுக்கு ஏது இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ ஏது மலிவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த இயற்கை வழி கரைசல்களை உருவாக்கி கொள்ள முடியும் மற்றும் பல்வேறுபட்ட நோய்கள் அந்த நோயினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப மாறுபட்ட விதத்திலே இந்த கரைசல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதேபோல தாவரங்களை செழிப்பாக வளர வைத்தல் தாவரங்கள் நன்றாக பூத்தல் பூக்கள் உதிராது தாவரங்களிலே நன்றாக காய்கள் தோன்றுதல் என பல்வேறுபட்ட விடயங்களுக்கும் இந்த கரைசல்கள் உங்களுக்கு பய உங்கள் பயிர் செய்கைக்கு உங்கள் வீட்டுத் தோட்ட செய்கைக்கு துணையாக இருக்கும் அந்த வகையிலே தான் இந்த அன்னமுன்னா வேம்பு மிளகாய் வே அன்னமுன்னா மற்றும் வேம்பு மற்றும் மிளகாய் மூன்றையும் பயன்படுத்தி செய்கின்ற இந்த சாறு வேம்பு அன்னமுன்னா வேம்பு மிளகாய்ச்சாறு என்று சொல்லப்படுகின்ற சாறு இந்த சாறும் உங்களுடைய பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பட்ட உபாதைகளை அல்லது நோய்களை தீத்து அதேவேளை அந்த பயிருடைய செழிப்பான வளர்ச்சிக்கும் காய்த்து பூத்து பூத்து பயன் தருவதற்கும் உதவும் நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவில் அன்னமுன்னா இலைகளை எடுத்து அதனை அரைத்து நூறு அஞ்சூறு மில்லி லிட்டர் நீரோடு சேர்த்து நன்றாக கலக்கி கலக்க வேண்டும் அதாவது நூறு கிராம் அளவிலான அன்னமுன்னா இலைகளை உங்களுடைய சூழலில் அது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எடுத்து அரைத்து அதை அஞ்சூறு மில்லி லிட்டர் நீரிலே நன்று சேர்த்து கலக்கி அதனை தனியாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் இருபத்தைந்து கிராம் அளவிலான செத்தல் மிளகாய் காய்ந்த செத்தல் மிளகாயை நீங்கள் ஒரு முந்நூறு மில்லி லிட்டர் அளவான நீரோடு சேர்த்து ஒரு இரவு ஊற வைக்க வேண்டும் அரைப்பதற்கு முன் முந்நூறு மில்லி லிட்டர் நீரிலே ஊற வை ஊற வைக்க வேண்டும் ஒரு இரவு முழுவதும் அவ்வாறு ஊற வைத்த விளையாகாயையும் நீங்கள் நன்றாக உரிய ஊறியதன் பின் அரைத்து ஒரு கரைசலாக தனியாக வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு ஐம்பது கிராம் அளவிலான வேப்பம் விதைகளை நன்றாக நசுக்கி இருநூறு மில்லி லீட்டர் அளவான நீரோடு கலந்து ஒரு இரவு நன்றாக ஊற வைத்து பின் வடிகட்டி கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களிடம் தனித்தனியாக மூன்று வகையான கரைசல்கள் அதாவது திரவ திரவக்கரசல்கள் இருக்கின்றன ஒன்று அன்னமின்னா இலையை அரைத்து பெறப்பட்ட கரசல் மற்றும் மிளகாயை அரைத்து பெறப்பட்ட கரைசல் வெப்பம் இதைகளை நசுக்கி ஊற வைத்து எடுக்கப்பட்ட கரைசல் இந்த மூன்று கரைசல்களையும் நீங்கள் நன்றாக ஒன்றாக சேர்த்து கலக்கியதன் பின் ஐந்து அல்லது ஆறு லீட்டர் அளவான நீரோடு சேர்த்து நன்றாக கலக்கி நீர்களானால் இந்த அன்னமுன்னா வேம்பு மிளகாய் சாறு உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் கலக்கி பெற்ற சாறினை உங்களுடைய தாவரங்களுடைய பாதிப்பு தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போது அல்ல அந்த தாவரங்களில் ஒரு செழிப்பு செழிப்பில்லாத நிலை காணப்படுகின்ற போது விசிறிக்கொள்ள முடியும் உண்மையில் இது பல்வேறுபட்ட நோய் தாக்கங்கள் உங்களுடைய த பயிர்களுடைய இலைகளில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட புள்ளிகள் அதேபோல் கருகல்கள் போன்றவற்றை தீர்ப்பதற்கு உகந்த ஒரு கரைசலாக இருப்பதோடு இவை வந்து இயற்கை வழியிலே உண்மையில் இயற்கை திரவியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கரைசல்கள் ஆனவடையினால் உங்களுடைய தாவர இலைகளுடைய செழிப்புக்கு தாவர செழிப்புக்கும் உதவக்கூடிய ஒரு கரைசலாக இருக்கும் எனவே வீட்டிலே இந்த கரைசலை தயாரித்து நீங்கள் உங்கள் வீட்டுத் தோட்ட பயிர்களுக்கு நான் கூறிய முறைகளிலே பயன்படுத்தி வருவீர்களானால் உண்மையில் சிறந்த பலன் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்